ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்திய அஞ்சல் துறையில் வந்து ஆல்ரெடி ஜிடிஎஸ் ஜாப்ஸ்க்கான வேலைக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இன்னி ஒரு ஜாப்ஸ்க்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்ஸுக்கான சம்பளமாக வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் நீங்கள் இதுக்கான சம்பளம் வாங்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸும் உண்டு. இந்த ஜாப்ஸ்க்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/3/2023 வரைக்கும் நீங்கள் அந்த ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கேன். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழகத்தில் மட்டும்தான். அந்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர். அதாவது டிரைவருக்கான ஒரு சூப்பரான ஒரு ஜாப்ஸ்க்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி அப்படிங்கிற அந்த கிரேடில் தான் பிரிச்சிருக்காங்க. அந்த ஜாப்ஸுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அலோன்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த மூலம் எப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 31/3/2023 வரைக்கும் இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த தமிழகத்தில் இருக்கிற டிவிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. சென்னை சிட்டி ரீஜன், அப்புறம் வந்து சென்ட்ரல் ரீஜன்ஸ், எம்எம்எஸ் சென்னை, சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜன் சொல்லிட்டு 5 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னை சிட்டி ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிவிஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, தாம்பரம், வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிவிஷன் வந்து சென்னை சிட்டி ரீஜனில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் பாண்டிச்சேரியில் 3 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம், வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா தலா 1 இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி ரீஜனில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரெகனைஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் டிவிகல் செக்ஷன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா அன்ரெகனைஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அன்ரெகனைஸ் கேட்டகரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரி உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ரெகனைஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெஜின். சென்ட்ரல் லெஜின் பார்த்திங்கன்னா கடலூர், கரூர், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரீஜனில் வந்து வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து 1 கொடுத்துருக்காங்க, கரூரில் வந்து 1 கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினத்தில் 1 கொடுத்துருக்காங்க, பட்டுக்கோட்டையில் 1 கொடுத்துருக்காங்க, ஸ்ரீரங்கத்தில் 1 கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளியில் 3 கொடுத்துருக்காங்க, விருதாச்சலத்தில் தலா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 வேக்கன்சி வருது. அந்த 9 வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரெகனைஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்எஸ் சென்னை. இந்த எம்எம்எஸ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அதில் 12 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரெகனைஸ் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் 5 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சியும், எக்கனாமிக்கல் வெஹிக்கல் செக்ஷன் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்திங்கன்னா தலா 2 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜன். சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவிஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல், ராமநாதபுரம், காரைக்குடி, மொத்தம் 3 டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜனில் வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தலா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரெகனைஸ் கேட்டகரியில் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்எஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அண்ட் நீலகிரிஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இதில் 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரெகனைஸ் கேட்டகரிக்கும், எஸ்சிக்கு வந்து 1 கேட்டகரியும் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஒதுக்கியிருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா 1 வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 38 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அன்ரெகனைஸ் கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சியும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சியும், எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாப்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரெகனைஸ் கேட்டகரி அண்டு எக்கனாமிக் வெஹிக்கல் செக்ஷன் வந்து 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் மட்டும்தான் இந்த ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் ஏஜாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப் டு 40 இயர்ஸ் இன்னும் அக்கௌண்டன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்டர் இஷ்யூடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அப் டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் அண்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கான உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் மெக்கானிசமும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ஃபால்ட் வருது அப்படின்னா ஒரு பஞ்சர் ஆகுது அப்படி இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் சர்வீஸு ஹோம் கார்டாக அப்படி இல்லைனா சிவில் வாலண்டியர்ஸாக நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஜாப்ஸுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. இந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து இதில் வந்து அட்டன் பண்ணுற போல தான் இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் அதாவது உங்களுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து நம்ம எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் அதாவது ஆஃப்லைன் மூலமாக தான் அந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணுற அதாவது இணைக்கிறப்பட இருக்கும் அந்த ஃபார்மில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அலாங் வித் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் இந்தியன் போஸ்டல் ஆர்டர்னு சொல்லிட்டு RS 100 கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா யூசிஆர் ரெசிப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த யூசிஆர் ரெசிப்ட் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் யூசிஆர் ரெசிப்ட்டை நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி 100 ரூபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த யூசிஆர் ரெசிப்ட் வாங்கி நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்புறப்பட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின் வாங்குறீங்க அப்படின்னா ஷுட் பி செலக்ட் தான் அதை வந்து அன்ரெகனைஸ் கேட்டகரி எக்கனாமிக் செக்ஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட பக்கத்தில் இருக்கிற விஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்கனாமிக் வெஹிக்கல் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அதற்கான அப்ளிகேஷன் இதில் இருக்கும். நீங்கள் அதே போல் சேம் உங்களோட இன்கம் அண்டு ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கிறப்பில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ப்ரூஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்கனாமிக்கல் வெஹிக்கல் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னால் வேல்டு இன்கம் அண்ட் அசர் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கிறப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா அதில் எல்எம்வி ஹெச்எம்வி இருக்குன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டு அப்புறம் வந்து பார்த்தா லைசன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சி அனுப்புறப்பட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணுறப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புறப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்டுங்கிறதுல கேப்டல் லெட்டரில் நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரி என்னவோ அன்ரெகனைஸ் கேட்டகரியா எக்கனாமிக் செக்ஷனா எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா எக்ஸ் சர்வீஸ் மேனு சொல்லிட்டு உங்களோட கேட்டகரி என்னவோ நீங்கள் அந்த கேட்டகரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அதில் வந்து ஒட்டிட்டு அதில் மேலே நினச்சிங்க உங்களோட கிராஸ் சைன் வந்து நீங்கள் வந்து போட்டுறப்பட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஃபீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுறப்பட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வித் பின்கோடு டு ரிசீவ் த ஹால் பர்மிட்ங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸையும் அது கூட இருக்கும். அதே போல் பர்மனண்ட் ரிஜினல் அட்ரஸையும் நீங்கள் வந்து இதில் வந்து பின்கோடோட நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுறப்பட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் அண்ட் நேஷனாலிட்டி என்னவோ அதை நீங்கள் இதில் வந்து நம்ம என்டர் பண்ணுறப்பட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட்டு மந்த்து அண்ட் இயர் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுறப்பட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஸ் ஆன் 31/3/2023 வரைக்கும் உங்களோட இயர் மந்த் டே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் மென்ஷன் த ட்ரேட் அண்ட் லென்த் ஆஃப் சர்வீஸ் அப்படி கொடுத்துங்க. நீங்கள் என்ன ட்ரேட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ட்ரேடை நீங்கள் விட்றப்பட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் மந்த்து டேஸ் நீங்கள் வந்து
இதில் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் டென்த்து எஜுகேஷனல் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்க, எந்த இயர் நீங்கள் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறப்பில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் அண்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் அதோட டீட்டெயில்ஸ், அதை வந்து என்றைக்கு இஷ்யூ ஆகிருக்குது, வேலிடேட் டேட் என்றைக்கு, அதாவது எல்எம்பியோட, அதே போல் சேம் பார்த்திங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸோட இஷ்யூ, அதாவது இஷ்யூ டேட்டாகவும் வேலிடேட் டேட்டையும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து பின்கோடு வரைக்கும் நீங்கள் வந்து என்டர் பண்ணி நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் மோட்டார்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அந்த லைட் மோட்டார்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் போட்டுறப்போக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹோம் கார்டு சர்வீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான ஃப்ரம் டூ டே வரைக்கும் இந்த இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறா கொடுக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட டேட் அண்ட் பிளேஸ் போட்டுருங்க. பிளேஸ் போட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் போட்டுருங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட SCST கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் OBCயோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்புறம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனோட உங்களோட அந்த அசட் அந்த இன்கம் வேலிட் இன்கம்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ரிவ்யூக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்மோட நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்புறா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சத பார்க்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.